இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பைசைக்கிள் தீவ்ஸ். இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இத்தாலியில பொருளாதார சரிவும் வேலையின்மையும் உருவாகுது. சரியான போக்குவரத்து இல்லாமையும் வறுமையும் அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால அந்த மக்கள் வேலை தேடி பல இடங்கள் அலையறாங்க. அப்படி வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு வெளியே பல பேர் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை கொடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பல பேர்ல இந்த படத்துடைய கதாநாயகன் ரிச்சிக்கு மட்டும் போஸ்டர் ஒற்ற ஒரு வேலை கிடைக்குது. அந்த நபர் வேலைக்கான தகவல்களை சொல்லிட்டு இந்த வேலைக்கு கட்டாயமா சைக்கிள் தேவை அப்படின்றத சொல்றாரு. ரிச்சி தாங்கிட்ட சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய பல பேர் என்கிட்ட இருக்கு நான் போறேன் அப்படின்னு அந்த வேலைக்காக போட்டி போடுறாங்க. உடனே ரிச்சி இல்ல இல்ல என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கான கடிதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டின் வறுமை காரணமாக ரிச்சியோட சின்ன பையனும் வேலைக்கு போறான். ரிச்சி தன்னோட மனைவி கிட்ட வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டு ஆனா சைக்கிள் இருந்தாதான் என்னால அந்த வேலைக்கு சேர முடியும் அப்படின்றத சொல்றான். ரிச்சியோட மனைவி படுக்கையில இருக்கக்கூடிய போர்வையெல்லாம் வித்து அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு அடமானத்துல இருந்த தன்னுடைய கணவனோட சைக்கிளை மீட்டு கொடுக்கறான். பிறகு ரிச்சி சைக்கிளோட வேலை கிடைச்ச அலுவலகத்துக்கு போய் தன்னுடைய வேலையை உறுதிப்படுத்திக்கிறான். வேலை கிடைச்சதுனால ரிச்சியும் அவனோட மனைவியும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அடுத்த நாள் அதிகாலையில ரிச்சியும் அவனோட சின்ன பையனும் வேலைக்கு கிளம்புறாங்க. தன் மகனை வேலை செய்யற இடத்துல இறக்கி விட்டுட்டு ரிச்சியும் தான் வேலைக்காக போறான். நகரத்துல இருக்கக்கூடிய பல பகுதிகளில் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கான். அப்படி ஒரு இடத்துல போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கும் போது இவனோட சைக்கிளை ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான். திருடனை பிடிக்க துரத்தும் போது திருடனோட கூட்டாளி ஒருத்தன் அவன் இந்த பக்கம் போனான் அப்படின்னு தப்பான வழியில இவனை திசை திருப்பி விட்டுறான். இதனால அந்த திருடனை இவனால பிடிக்க முடியல. ரிச்சி காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கறான். சைக்கிள் தானே அப்படின்றதுனால காவலர்கள் எந்த ஒரு ஈடுபாடும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ரிச்சி என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய நண்பன் ஒருத்தர் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றான். திருடப்பட்ட பொருள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு சந்தையில விற்பாங்க அப்படின்னு அந்த நண்பர் சொல்ல உடனே ரிச்சியும் அவனுடைய மகனும் சில நண்பர்களும் அந்த சந்தைக்கு போய் சைக்கிளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சைக்கிள் ரிச்சியோட சைக்கிள் மாதிரியே இருக்க அந்த சைக்கிள் வச்சிருக்கிற நபர் கிட்ட போய் சீரியல் நம்பரை காட்ட சொல்லி கேக்குறாங்க. அந்த நபர் முடியாதுன்னு வாக்குவாதம் பண்றாரு. பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலரை வச்சு அந்த சைக்கிளோட சீரியல் நம்பரை பாக்குறாங்க. அது ரிச்சியோட சைக்கிள் இல்ல அப்படின்னு தெரிய வருது. பிறகு சைக்கிளை திருடினவன் ஒரு வயதான நபர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத ரிச்சி பாக்குறான். அவனை துரத்துறான். ஆனா அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இதனால அவன் பேசிக்கிட்டு இருந்த அந்த முதியவர் கிட்ட இவனை பத்தி விசாரிக்கிறான். ஆனா அந்த முதியவர் எந்த தகவலும் சொல்லாம தவிர்த்துட்டே இருக்கிறாரு. பின் ரிச்சி காவலர்கள்ட்ட புகார் செய்வேன் அப்படின்னு மிரட்டுறதுனால அந்த முதியவர் அந்த நபருடைய விலாசத்தை கொடுக்கறாரு. அந்த திருடனோட வீட்டுக்கு ரிச்சியும் அவனுடைய பையனும் போறாங்க. அங்க அந்த திருடனை பார்த்துட்டு ரிச்சி கோவப்பட்டு தன்னுடைய சைக்கிள் எங்க அப்படின்னு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திருடனுக்கு ஆதரவா ரிச்சிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரிச்சியோட பையன் அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலரை கூட்டிட்டு வரான். அவர் மூலியமா அந்த திருடனோட வீட்டை சோதனை செய்யறாங்க. அங்க அவனோட சைக்கிள் இல்ல அப்படின்றதுனால காவலர் ரிச்சியிடம் எந்த ஆதாரமும் இல்லாம நாம ஒருத்தரை குற்றவாளின்னு நிரூபிக்க முடியாது. அதுவும் இல்லாம இது ஒரு சாதாரண சைக்கிள் திருட்டு அப்படின்றதுனால யாரும் பெருசா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரிச்சிய அந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல்லி விரட்டுறாங்க. ரிச்சியும் அவனோட பையனும் சோகமா அங்கிருந்து வெளியே போறாங்க. போற வழியில ரிச்சி ஒரு வீட்டு வாசல்ல ஒரு சைக்கிள் கவனிக்கப்படாம இருக்கிறத பாக்குறான். அந்த சைக்கிளை திருடணும் அப்படின்னு முடிவு செய்யறான். இருந்தாலும் தான் செய்ய போற தப்ப நினைச்சு ரொம்ப மனவேதனையும் ஒப்படைக்காம கண்ணீரோடு ஒரு கூட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. படம் நிறைவடையுது. இந்த படம் 1948 இத்தாலியில விக்டோரியா டி சிகா அப்படிங்கிற நபரால் எடுக்கப்பட்டது. படத்துடைய யதார்த்தத்துக்காகவும் நாட்டின் குடிகளோட வாழ்க்கையை அரசாங்கத்துக்கு உணர்த்தணும் அப்படின்னு எந்த ஒரு பெரிய நடிகர்களையும் பயன்படுத்தாம சாதாரண மக்களை வச்சே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படம் மக்களிடையே ஒரு தவறான போக்கை ஏற்படுத்தும் சொல்லி பல விமர்சகர்கள் இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்க. இருந்தாலும் இந்த படம் மக்களுடைய வறுமையை ரொம்ப யதார்த்தமா வெளிப்படுத்துறதுனால பல பேர் இந்த படத்துக்கு ஆதரவும் தெரிவிச்சாங்க. இந்த படம் இத்தாலியில மட்டும் இல்லாம பல உலக நாடுகளிலுமே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இரண்டாம் உலக போர்ல பாதிக்கப்பட்ட சராசரி மக்களின் வாழ்க்கையை யதார்த்தமா வெளிப்படுத்தக்கூடிய இந்த படம் ஆஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டு பல விருதுகளையும் வாங்கி இன்னைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கக்கூடிய படம் தான் பைசைக்கிள் தீவ்ஸ்.